Hi soldiers! உங்கள நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டிருந்த ஒரு கண்டென்ட் என்ன அப்படினு கேட்டிங்கனா how to OS போடுறது. நான் ரொம்ப நாளா எல்லா PC buildsலயுமே OS போடுறது பத்தி காட்டனதே கிடையாது. ஏனா PC buildறது PC build தான், OS போடுறது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண காட்டணும் அவசியம் கிடையாது. பட் நான் என்ன நினைச்சிருந்தா உங்க எல்லாருக்கும் OS போடுறது எப்படின்னு தெரியும்னு நினைச்சிருந்தேன். பட் ரொம்ப நாளா அந்த கமெண்ட் நிறைய வந்துட்டு இருந்தது. பட் ரீசன்ட் டைம்ல இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சது. சோ அதனால என்னன்னா இன்னைக்கு அந்த கண்டென்ட்ல ஒரு வீடியோ பண்ண போறோம். அது என்னன்னா OS போடுறது எப்படின்னு பார்க்க போறோம். எந்த லேப்டாப்பா இருந்தாலும் எந்த டெஸ்க்டாப்பா இருந்தாலும் எப்படி ஒரு Windows OS போடுறது அப்படிங்கறத இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப பசா வீடியோக்குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அது என்னன்னா இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்றது CDK Offers. CDK Offers ஓட மார்ச் சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதுல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா கீஸ்மே கம்மியான விலையில வித்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவையான கீயை செலக்ட் பண்ணி உள்ள போய் பை நவ் கொடுத்தீங்கன்னா அங்க நம்மளோட ப்ரோமோ கோட் போட சொல்லும். சோ அங்க நம்மளோட A2D அப்படிங்கற ப்ரோமோ கோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃப் கிடைக்கும். சோ அதனால உங்களால $15க்கு Windows 10 Pro OEM கீயை வாங்க முடியும். ஸோ பேமெண்ட் கேட்வே சூஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸை முடிச்சுட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஓஎஸாக இருந்தாலும் சரி இல்லை இது புதுசாக போட போகிற ஓஎஸாக இருந்தாலும் சரி எதை வேணாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஒன் டைம். மறக்காமல் நம்மளோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபர் மார்ச் 31 முடியுது. ஸோ சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. சரி ரொம்ப பேச வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பிசி டாக், இது உங்கள் A2D Basics. OS போகிறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி OS போகிறது என்னென்ன பொருளாக நமக்கு தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல மினிமம் ஒரு 8GB பென்ட்ரைவ். ஸோ 8GB தான் மினிமம், அதுக்கு கீழே போகாதீங்க. மினிமம் 8GB யூஸ் பண்ணிக்கங்க. ரெண்டாவதா விண்டோஸ் ISO ஃபைல். அதாவது பாருங்க, நீங்கள் இப்போ போட போகிற OSஓட ISO ஃபைல், நீங்கள் Windows 10, Windows 8, Windows 8.1 எது போகிறதா இருந்தாலும் அதோட ISO ஃபைல் ஒன்று இருக்கும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதோ நான் காட்டுறேன். ஸோ அதுவும் நமக்கு தேவை. அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ண ISO ஃபைலை நாம் இந்த பென்ட்ரைவுக்கு மாற்றணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப், எந்த ஒரு லேப்டாப் எந்த ஒரு டெஸ்க்டாப்பாக இருக்கலாம். ஸோ அதில் நாம அதை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா கடைசியா இது ஆப்ஷனல் தான், சில கேசஸ்ல இது தேவைப்படாது. அதாவது பார்த்தீங்கன்னா பூட்டபிள் சாஃப்ட்வேர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவை மாற்றுறதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு ரூஃபஸ் அண்ட் PowerISO. மொத்தம் இந்த 4 பொருள் இருந்தால் போதும், நாம ஒரு பிசி ஆர் லேப்டாப் எதுக்கு வேணாலும் OS போட்டுக்கலாம். ஸோ இப்போ நாம எப்படி OS போடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் நம்மளோட ரெக்யர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த பென்ட்ரைவ். ஸோ பென்ட்ரைவ் நம்மகிட்ட இருக்கு. அதுக்கப்புறமா ISO ஃபைல், அது பாருங்க விண்டோஸ் ISO ஃபைல். நமக்கு இப்போ அப்டுடேட்டா இருக்கிற ஒரு OS என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா விண்டோஸ் 10 தான். ஸோ விண்டோஸ் 10 OS போறது எப்படின்னு நாங்கள் இதில் காமிச்சோன்னா நீங்க எல்லா OSமே இதை மாதிரி போட்டுக்கலாம். ஸோ பெரிய அளவுக்கு வித்தியாசமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் 7லாம் எண்ட் ஆஃப் லைஃப், விண்டோஸ் 8 அண்ட் 8.1 இருக்கு. பட் விண்டோஸ் 8.1 விட விண்டோஸ் 10 போறது தான் நல்லது. ஏன்னா அதில் தான் நமக்கு ரே ட்ரேசிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேப்டாப் இருக்கு. ஸோ இந்த லேப்டாப்ல எப்படி நம்ம Windows 10ஓட ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது, அதுவும் அஃபிஷியலாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பைரேட்டட் இந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ண போகிறதில்ல. அது நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது சேஃபும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியலாகவே நம்ம Windows 10ஐ ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ கூகுளில் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கூகுளில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், Windows 10 ISO டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட்டே தெரியும். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படின்னு காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் மீடியா ஒன்று டவுன்லோட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 18 MB தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி நம்ம ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்ககிட்ட ஸ்டேபிளான இன்டர்நெட் வேணும். நீங்கள் கட் பண்ணி அதை வந்து அகைன் நீங்கள் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அது என்னன்னா உங்களோட மொபைல்ல இருந்து இந்த சைட் ஓப்பன் பண்ணுறது. இன்கேஸ் நீங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் இப்படி தெரியாது. உங்களுக்கு டைரக்டாவே விண்டோஸ் 10 ISO ஃபைலை டைரக்ட் டவுன்லோட் பண்ற மாதிரி காட்டும். பட் லேப்டாப் டெஸ்க்டாப் நீங்க யூஸ் பண்ணும்போது அப்படி காட்டாது இல்லையா? ஏன்னா இது டெஸ்க்டாப், ஸோ அதனால இப்படி தான் காட்டும். அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்க முடியும். அது எப்படின்றத இப்போ காட்டுறேன். இப்போ நீங்க குரோம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க F12 அமுக்குனா அது டெவலப்பர் மோட எனேபிள் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்கிரீன்ல மாறின மாதிரி. ஸோ இது வந்து டெவலப்பர் மோட். ஸோ உங்களுக்கு இங்க ப்ரோக்ராம் எல்லாமே காட்டும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மேல மொபைலா மாத்துறது ஒரு ஆப்ஷன் காட்டும். சோ இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பிரவுசர் வந்து மொபைல் ஃபார்மட்டுக்கு மாறிடும். சோ இப்போ நீங்க ஒரு தடவை ரீலோட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரீன் வேற மாதிரி ஆயிடும். இங்க பாத்தீங்களா இப்போ வந்து செலக்ட் எடிஷன் காட்டுது பாருங்க. சோ இதெல்லாம் எடிஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இது கொஞ்ச நேரம் வேலிடேட் ஆகிட்டு இன்னொரு பேஜுக்கு நம்மள ரீடைரக்ட் பண்ணும். சோ இப்போ நம்ம அந்த பேஜுக்கு வந்தாச்சு. கீழே செலக்ட் ப்ராடக்ட் லாங்குவேஜ்னு காட்டுது. இது இல்லாம இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கிலீஷ் இன்டர்நேஷனலே போதும். Again, confirm now, you can download 32 bit 64 bit. Now, 64 bit download. Use hardware 64 bit support. So, that's why 32 bit 64 bit version voice run. Serious softwares work, but most of the softwares, modern softwares 64 bit work. So, you click 64 bit. So, 64 bit click direct download. So, now we direct Windows download. This is a 5.8 GB size ISO file. This you can download it broadband. You mobile open panni, pass panni, download it. Now, we Windows 10 voice download. Once you download it, we will pen drive the bootable drive and voice start. Now, we download Windows 10 ISO file. So, download the file. And now, we will pen drive install pen drive. Now, you ஒரு pen drive, bootable pen drive, அதாவது voice போறதுக்கு யூஸ் பண்ண போறீங்கன்னா முதல்ல அத ஃபார்மட் பண்ணீங்க. சோ ஃபார்மட் பண்றது ஈஸி. ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மட் விண்டோ ஓபன் ஆயிடும். சோ ஓபன் ஆன விண்டோல நீங்க FAT32 னு இருக்கும். FAT32 ல இருந்தல sometimes modern motherboards boot பண்ணிக்கும். But old motherboards boot பண்ணாது. அதனால எப்பயுமே NTFS க்கு மாத்தீங்க சேஃபர் சைடுக்கு. சோ NTFS மாத்திட்டு வால்யூம் லேபிள் உங்களுக்கு உங்களோட இஷ்டம் தான். சோ என்ன வேணா கொடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் அது நம்ம வாய்ஸ் போறது அது மாறிடும். சோ வால்யூம் லேபிள் நியூ லேபிள் இருக்கு. குயிக் ஃபார்மட் இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுப்போம். இப்போ நம்மளோட பென் டிரைவ் ஃபார்மட் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம இந்த பென் டிரைவை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட OS ப்ராஜெக்ட்க்கு. அதாவது OS போறதுக்காக. சோ டவுன்லோட் பண்ண OS இங்க இருக்கு. சோ இந்த OS ஐ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நார்மல் Windows 10 சிஸ்டம்ல அப்படியே உள்ள போய்டும். சோ இப்போ உங்களுக்கு உள்ள என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு தெரியும். Some cases la idha copy panni direct ah நம்மளோட பென் டிரைவ்ல போட்டு பூட் பண்ணாலும் அது பூட் ஆகும். பட் some cases la work agadu. So அதுக்கு நாம என்ன பண்ணனும்னா some other tools யூஸ் பண்ணனும். அது என்னன்னா அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காமனா யூஸ் பண்றது Rufus or Rufus எப்படினா சொல்லலாம். சோ அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம bootable pen drive மாத்தலாம். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். நமக்கு தேவையான அந்த bootable drive create பண்ற software அதாவது Rufus or Rufus அந்த software டவுன்லோட் பண்றது எப்படி அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கீழ நான் லிங்க் கொடுத்திருக்கேன். வேணா அதுல போய் நீங்க டேட்டா பார்க்கலாம். In case அந்த லிங்க் வர்க் ஆகலனா Google போய்ட்டு Rufus அப்படி சொல்லி சர்ச் பண்ணுங்க. கீழ உங்களுக்கு Rufus டவுன்லோட் வரும். சோ அத கிளிக் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு official site first இது ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். சோ இத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ரூஃபஸோட பேஜ் வந்துருச்சு. இதுல உங்களுக்கு டவுன்லோட் ஒரு பெரிய ஆப்ஷன் இருக்கும். சோ அது கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃபஸ் 3.13 போர்ட்டபிள், ரூஃபஸ் 3.13 இன்ஸ்டாலர் ரெண்டுமே இருக்கும். நான் எப்பவும் போர்ட்டபிள் தான் யூஸ் பண்ணுவேன். ஏனா இத இன்ஸ்டால் பண்ணி வச்சிரணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஓபன் பண்ணாலே ஓபன் ஆயிடும். இப்போ நம்மளோட ரூஃபஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நாம அதை ஓபன் பண்ணலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா ரூஃபஸ் ஓபன் ஆயிடுச்சு. So இதில நம்மளோட pen drive நம்ம ஃபார்மட் பண்ணோம் இல்லையா, pen drive டிவைஸ் னு காட்டும். சோ அது அந்த A.G.P. pen drive. இப்போ நம்ம இதுல நம்மளோட OS ஃபைல செலக்ட் பண்ணனும். கீழ boot selection காட்டுது பாத்தீங்களா, அதுல select னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓபன் ஆகும், எக்ஸ்ப்ளோரர் ஓபன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட Windows ISO ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இது ஓபன் கொடுத்துக்க வேண்டியதுதான். சோ வந்துருச்சு பாத்தீங்களா. சோ செலக்ட் பண்ணியாச்சு. ஸ்டாண்டர்ட் Windows இன்ஸ்டாலேஷன் பார்ட்டிஷன் ஸ்கீம் MBR GPT இருக்கும். GPT யூஸ் பண்ணுங்க. ஏன்னா GPT தான் புதுசு. Weed partition table சொல்லுவோம். MBR கொஞ்சம் பழசு. சோ அது நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. அப்புறம் UEFI எல்லாம் ஓகே. ஃபைல் சிஸ்டம் NTFS இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. ஸ்டார்ட் னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஒரு வார்னிங் வருது பாத்தீங்களா. இது எதுக்காகனா நீங்க யூஸ் பண்ண போற pen driveல ஏதாவது இருந்துனா கண்டிப்பா அது மொத்தமா காலி ஆயிடும். சோ அதனால தான் முன்னாடியே ஃபார்மட் பண்ணிக்க சொல்லிட்டேன். சோ அகைன் இது ஒரு தடவை ஃபார்மட் பண்ண எதுக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட Rufus என்ன பண்ணுதுன்னா அந்த ISO ஃபைல்ல இருக்கிற ஃபைல் எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்மளோட pen driveல போட்டுக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ஏன்னா சில மதர்போர்ட்ஸ் அதாவது ஓல்ட் லெகசி மதர்போர்ட்ஸ் எதுக்குமே இப்போ இருக்க UEFI ல சப்போர்ட் பண்ணல இல்லையா. சோ அதுல பூட் பண்ணுனா சில எக்ஸ்ட்ரா பார்ட்டிஷன் தேவைப்படும். அது முன்ன எக்ஸ்ட்ரா ஃபைலை ஒரு சில வித்தியாசமான இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாத அதல பூட் ஆகணும் வெச்சீங்களா. அதுக்காக இது என்னன்னா சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணும் நம்ம காப்பி பண்ணி போறதை விட. சோ அதனால இதுல போறீங்கன்னா எப்பவுமே கண்டிப்பா பூட் ஆயிடும். அதனால தான் இந்த Rufus நான் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். இன் கேஸ் இதுவே வர்க் ஆகணும்னா PowerISO ன்னு இருக்கு. அதுவும் சேம் தான். இதே மாதிரி Google போய்ட்டு PowerISO ன்னு சர்ச் பண்ணுங்க. PowerISO பேஜ் இருக்கும். அதுல நீங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுல கொஞ்சம் வேற மாதிரி அதுலனா உங்களோட ISO ஃபைலை நீங்க PowerISO ஓபன் பண்ணிட்டு டூல்ஸ் மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கிரியேட் பூட்டபிள் டிரைவ் னு காட்டும். அத கிளிக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி இப்போ இந்த விண்டோ மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அந்த விண்டோல நீங்க நம்மளோட pen drive அப்புறம் நம்மளோட ISO ஃபைல் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் னு கொடுத்தீங்கன்னா அகைன் இதே process ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே சோ ஜஸ்ட் நம்மளோட Rufus சாஃப்ட்வேர்ல இப்போ நம்மளோட process முடிஞ்சிருச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு here just created a video that uses the UEFI NTFS bootloader So blah blah blah. And secure boot button disable பண்ணனும். Disable பண்ணாதான் boot ஆகும். சில கேसेसல சில மதர்போர்ட்ல அப்பவும் boot ஆகும். Okay soldiers, இப்போ நாம என்ன பண்ணியாச்சுனா நம்ம Rufus யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட பென் டிரைவ் வந்து bootable பென் டிரைவ் மாத்தியாச்சு. சோ இப்போ பென் டிரைவோட பேரோ மாறிட்டு இருக்கும். அதே மாதிரி உள்ள பாத்தீனா நம்மளோட Windows ஓட OS files எல்லாமே இதுல இருக்கும். இதே மாதிரி நீங்க PowerISO லயும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க பண்ணீங்க. Okay soldiers, இப்போ நாம நம்மளோட பென் டிரைவை bootable பென் டிரைவ் மாத்தியாச்சு. அது Windows 10 ISO ஃபைல வெச்சு. இப்போ நாம என்ன பண்ணா நாம எந்த பிசிக்கு அதாவது எந்த டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்க்கு OS போடணும்னு நினைக்கிறோமோ அந்த பிசில இந்த பென் டிரைவை பூட் பண்ணனும். அது எப்படி பண்றது அப்படினு இப்ப பார்க்கலாம். உங்க டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் ஆன் பண்றதுக்கு முன்னாடி இந்த பென் டிரைவ் கனெக்ட் பண்ணிங்க. சோ கனெக்ட் பண்ணக்க அப்புறம் நீங்க என்ன பண்ணனும்னா இந்த பென் டிரைவ் பூட்டபிள் டிரைவ் மாத்தணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி உங்களோட ஹார்ட் டிரைவ் ஆர் SSD ரெண்டுல ஏதாவது ஒன்னு பூட்டபிள் டிரைவா இருந்திருக்கும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணா அதுக்கு பதிலா இத பூட்டபிள் டிரைவா மாத்தணும். சோ அது எப்படி பண்றதுன்னா இப்போ பார்க்க போறோம். இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னன்னா எல்லா மதர்போர்டும் ஒரே மாதிரி வர்க் ஆகாது. அத பாத்தீனா சில மதர்போர்ட்ல பூட் மெனு போறதுக்கு எஸ்கேப் F2 இல்ல F10 இல்லனா F12 இந்த மாதிரி நாலு கீழ ஏதாவது ஒரு கீயா தான் இருக்கும். சில நேரத்துல வந்து பயாஸ் மெனுக்கு போய்டும், சில நேரத்துல பூட் மெனுக்கு போகும். சோ பயாஸ் மெனு பூட் மெனு ரெண்டு இருக்கு. பூட் மெனுனா இத நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? பூட் மெனுக்கு போனீங்கன்னா நீங்க எந்த டிரைவை நீங்க பூட் பண்ணனும் அப்படின்றத டைரக்டாவே கேக்கும். அப்படி இல்லனா பயாஸ் செட்டிங்ஸ்க்குள்ள போனீங்கன்னா எல்லா செட்டிங்ஸ்மே இருக்கும். சோ நம்மளோட டெஸ்டினேஷன் பூட் மெனுக்கு போறது தான். சோ எஸ்கேப் F2 F12 F10 இது நாலுத்துல ஏதாவது ஒரு பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பூட் மெனு ஓபன் ஆகும். அப்படி ஓபன் ஆயிடுச்சுனா உங்களோட USB வந்து காட்டும். என்னோட பென் டிரைவ் வந்து SP pen drive. So எனக்கு இங்க SP ன்னு காட்டுது. So இந்த SP ஐ கிளிக் பண்ணி நம்ம உள்ள போறோம்னா பூட் ஆக ஆரம்பிச்சிரும். So இப்போ பார்த்தா நம்மளோட pen drive பூட் ஆயிடுச்சு. பட் சில பேருக்கு இந்த பூட் மெனுக்கு போக முடியாது. பயாஸ் செட்டிங்ஸ் மட்டும் தான் ஓபன் ஆகும். பூட் மெனு வர்க் ஆகாது. வர்க் ஆகும் பட் ஓபன் ஆகாது. அந்த மாதிரி டைம்ல இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படினு சொல்றீங்கன்னா பூட் ஓவர்ரைட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படினா பிரையாரிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அது எப்படின்றத காட்றேன். எல்லா லேப்டாப்போட மதர்போர்ட் பயாஸ்லயுமே உங்களுக்கு பூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரையாரிட்டி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டில எப்பவுமே என்ன இருக்கும்னா உங்களோட விண்டோஸ் பூட் மேனேஜர் அத பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாய்ஸ் போட்டு வச்சிருந்த SSD ஹார்ட் டிஸ்க் வந்து ப்ரையாரிட்டியாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இதை மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றுறதுன்னு இப்போ பார்க்கலாம். எல்லா மதர்போர்ட் பயாஸ்லேயுமே நமக்கு பூட்னு ஒரு டேப் காட்டும். அந்த டேப்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பூட் ஆப்ஷன் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பூட் ஆப்ஷன் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படின்னு நிறையவே இருக்கும். நமக்கு அதில் நம்பர் 1 மாத்திரா மட்டும் போதும். அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு விண்டோஸ் பூட் மேனேஜர் செலக்ட் ஆகிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி OS போட்டிருக்க நம்மளோட SSD. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதில் நாம் நம்மளோட பென் டிரைவை மாற்றணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பென் டிரைவ் SP பென் டிரைவ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு UEFIன்னு போட்டு SP அப்புறம் அதோட மாடல் நம்பர் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் USBன்னு போட்டு SP பென் டிரைவ் இருக்குது. இதில் UEFIன்றதை நம்ம கிளிக் பண்ணணும். ஏன்னா UEFI தான் லேட்டஸ்ட் 1. இப்போ நம்ம இந்த UEFIயை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட கீபோர்டில் F10 அமைக்கி சேவ் அண்ட் எக்ஸிட் பண்ணிட்டோம்னா நம்மளோட PC அகைன் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட USBயை பூட் பண்ணிக்கும். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக PC பில் பண்ணுறீங்கன்னா அதில் எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே போனீங்கன்னா கீழே பூட் ஓவர்ரைட்னு இருக்கும். Asus மதர் போர்டில் போனீங்கன்னா அதில் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. Asus தவிர்த்த மற்ற மதர் போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸிட் பக்கத்தில் தான் உங்களுக்கு இந்த பூட் ஓவர்ரைட் ஆப்ஷன் இருக்கும். Asusல மட்டும் பூட்ன்ற ஆப்ஷன் கீழே இருக்கும். ஸோ இது ஒரு மதர் போர்டுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் காமன் ரூல். பட் நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த பென் டிரைவை பூட் பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்மளோட மதர் போர்டில் எக்ஸிட்லேயே இருக்குது. ஸோ எக்ஸிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பூட்டபிள் டிரைவ்ஸ் இருக்குன்னு காட்டுது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி UEFIன்னு போட்டுருக்கு பாருங்க. UEFI தான் ரொம்ப முக்கியம். ஸோ எப்பவுமே உங்கள் பென் டிரைவ்ஸ் வந்து UEFIல பூட் பண்ணுங்க. லெகசியில் பூட் பண்ணாதீங்க. லெகசியில் அழிஞ்சு போச்சு. இப்போ வந்து UEFI தான். UEFI பண்ணால் தான் உங்களுக்கு உங்களோட பூட் லோகோவை மாற்ற முடியும். அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பூட் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்பயும் UEFIக்கே செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் இந்த UEFIயை நான் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ அகைன் நம்மளோட PC வந்து பூட் ஆயிடுச்சு. ஸோ லோட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட OS வந்து லோட் ஆகுது. நம்மளோட பென் டிரைவ் பூட் ஆன உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தெரியும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்கும். ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் இன்டர்நேஷனலோட ISO ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கிலீஷ்லேயே நம்ம எப்படியே விட்டுருவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இங்கே நமக்கு இன்ஸ்டால் நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் நவ் கொடுத்த உடனே நமக்கு இங்கே நமக்கு ப்ராடக்ட் கீ கேட்கும். ஸோ ப்ராடக்ட் கீ நம்மக்கிட்ட இப்போ இல்லை. பட் அந்த ப்ராடக்ட் கீ வாங்குறதுக்கு தான் நம்மளோட ஸ்பான்சர் இருக்காங்க. அதை பார்த்தா CDK Offers. ஸோ அவங்களோட சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் கீ கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். Windows 10 Pro OEM கீ அண்ட் ரிட்டைல் கீ உங்களுக்கு வேணும்னா அங்கேயே வாங்கிக்கலாம். So, எப்படி வாங்குறதுன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்களோட சைட்டோட லிங்க் கீழே இருக்கு and மார்ச் சேல் வந்து போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ கம்மி ரேட்டில் இப்போ 31 வரைக்கும் $15 நமக்கு வந்து கீ கிடைக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தால் அங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பே பண்ண விரும்பல அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ணாதால டூ இட் லேட்டர்னு கீழே ஒரு பட்டன் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம அடுத்த பேஜுக்கு நம்ம போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட விண்டோஸ் எடிஷன் செலக்ட் பண்ண சொல்லும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 10 ப்ரோ இன்ஸ்டால் பண்ண போகிறோமா இல்லை ஹோம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அந்த மாதிரி நாம் விண்டோஸ் 10 ப்ரோ தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுதான் பெஸ்ட், அதுதான் இன்ஸ்டால் பண்ணணும். விண்டோஸ் 10 ப்ரோக்கும் ஹோமுக்கும் என்ன வித்தியாசம்ன்ற வீடியோ ஆல்ரெடி மேலே போட்டிருக்கேன், ஐகார்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸோட யூசர் அக்ரிமெண்ட் காட்டும். ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து அப்கிரேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டம். அப்கிரேட்ன்றது நமக்கு தேவையில்லை. அது ஏற்கனவே நீங்கள் விண்டோஸ் 7 அந்த மாதிரி ஏதாவது பழைய வாய்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதனால் கஸ்டமர் கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நம்மளோட அவைலபிள் டிஸ்க் எல்லாமே காட்டும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஹார்ட் ட்ரைவ் ஆர் எஸ்எஸ்டியில் நம்ம வந்து நம்மளோட ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எப்போயுமே நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணினா கண்டிப்பாக எஸ்எஸ்டியில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்கேஸ் எஸ்எஸ்டியில்னா விட்டுருங்க, பட் எஸ்எஸ்டி இருந்தால் பெஸ்ட். அப்போ தான் உங்களோட பிசி ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 240 GBயாவது மெமரி வச்சுக்கோங்க. அது ஒரு பர்சனல் அட்வைஸாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நாம் எந்த ஹார்ட் ட்ரைவ் ஆர் எஸ்எஸ்டியில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அதை சூஸ் பண்ண வேண்டியதுதான். இன்கேஸ் அங்கே ஜிபிடி எம்பிஆர் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டிஸ்கை மொத்தமாக டெலீட் பண்ணிடுங்க, மொத்தமாக அனலகேட் பண்ணிடுங்க. அப்புறமா கண்டிப்பாக அது ஓஎஸ் போட்டுடும். அதில் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா அதை பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணி மொத்தமாக அனலகேட் பண்ணிட்டு அப்புறமா அது இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்ஸ்டால் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் உங்களோட ஹார்ட் டிஸ்கை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்களோட ஹார்ட் டிஸ்கை ரெண்டாக பிரித்து அதில் ஒரு பார்ட்டில் நீங்கள் ஓஎஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணலாம். அது எப்படின்னா உங்களோட அனலகேட்டட் ஹார்ட் டிஸ்க் ஆர் எஸ்எஸ்டியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நியூன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி என்ன சைஸ்க்கு உங்களோட பார்ட்டிஷன் புதுசாக வேணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பார்ட்டிஷன் பிரிஞ்சிருக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரா பார்ட்டிஷனும் பிரிஞ்சிருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே சிஸ்டம் பார்ட்டிஷன்ஸ் அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த சைஸ்க்கான பார்ட்டிஷனும் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம இப்போ வாய்ஸ் போட போகிறதில்ல. 240 GB எஸ்எஸ்டியில் மொத்தமாக தான் வாய்ஸ் போட போகிறோம். ஸோ இதை நான் ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டு நான் ஒரே அனலகேட் டிஸ்காக நான் வாய்ஸ் போட போகிறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் கொடுத்தோன்னா நம்மளோட விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே அகைன் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ரீஸ்டார்ட் ஆக சொல்லி கேட்குது. நம்ம ரீஸ்டார்ட் நவ் கொடுத்தாலும் ரீஸ்டார்ட் ஆகும், இல்லைனா அப்படியே விட்டாலும் 10 செகண்ட்ஸ் ரீஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி இந்த பேஜுக்கு நம்மளோட பிசி வந்து வந்துடும். ஸோ இங்கே நம்மளோட போஸ்ட் இன்ஸ்டாலேஷன், அதை பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ரீஜனை செலக்ட் பண்ண சொல்லும். இதில் நம்ம இந்தியான்னு செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கீபோர்டு லேஅவுட் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியான்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேஅவுட் எதாவது ஆட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குது. நமக்கு எக்ஸ்ட்ரா லேஅவுட் எதுவும் தேவையில்லை, ஸ்கிப்னு கொடுத்துடலாம். இங்கே ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப் அதை கொடுத்துருங்க. இப்போ உங்களோட பிசி அகெயின் ரீஸ்டார்ட் ஆகும். ஓஎஸ் போடும்போது உங்களோட பிசி அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்ச உடனே இந்த பிசியோட யூசர் நேம் கேட்கும். இதில் உங்களோட பேரை நீங்கள் போட்டுக்கலாம். நான் இங்கே A2D ஆர்மி அப்படின்னு போடுறேன். பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் உங்களுக்கு இதெல்லாம் படித்து பார்த்துட்டு தேவைன்னா தேவைன்னு கொடுங்க, அதை எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. பட் நான் இதில் எல்லாத்துக்குமே எஸ் அண்ட் அக்செப்ட் தான் கொடுக்க போகிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை மாதிரி விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1 இன்ஸ்டால் பண்ணலாம். இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் மட்டும் தான் மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக விண்டோஸே பார்த்தீங்கன்னா அதை மைக்ரோசாஃப்டே வந்து ட்ரையல் கொடுக்குறாங்க. நாம் இப்போ இன்ஸ்டால் பண்ணது 30 days ட்ரையல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ட்ரையல் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் விண்டோஸ்னு வரும். வேணா இன்னொரு வீடியோவில் ட்ரையலுக்கும் ஆக்டிவேட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு கூட நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பட் இதோட நம்மளோட இன்ஸ்டாலேஷன் முடியுதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் முடிஞ்சிடுச்சு. பட் இன்கேஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதே CDK ஆஃபர்ஸ்லேருந்து கீ வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரையலாகவும் விட்டுக்கலாம். ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதாவது இன்கேஸ் வேறு ஒரு கீ உங்ககிட்ட ஏற்கனவே இருந்தாலும் அதை ஆக்டிவேட் பண்ணலாம், பண்ணிக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் டிரைவர்ஸ். நீங்கள் இப்போ உங்களோட பிசிக்கு வந்து OS போறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு தேவையான டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். சோ நம்ம எப்பயுமே நம்ம போட வேண்டிய டிரைவர்ஸ் என்னென்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட சிப்செட் டிரைவர், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட கிராபிக்ஸ் கார்டு டிரைவர். நீங்க என்ன கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்றீங்களோ அந்த டிரைவரை நீங்க Nvidia சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல AMD சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிப்செட் டிரைவர் உங்களோட மதர்போர்டு என்ன சிப்செட்னு பாருங்க, அந்த மதர்போர்டு பேரை போட்டு சிப்செட் டிரைவர் அப்படினு போடுங்க கூகுள்ல, அந்த டிரைவர் உங்களுக்கு வந்துரும். ஆபீஷியல் சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க, வேற தர்ட் பார்ட்டில இருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. அண்ட் இன்னும் யூட்டிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் வேணும்னா உங்களோட மதர்போர்ட் மேனுஃபேக்சரோட அஃபிஷியல் சைட் இருக்கும், அந்த மதர்போர்ட் பேஜ் இருக்கும், அந்த பேஜுக்கு போங்க. அதில் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சப்போர்ட்குள்ளே டவுன்லோட்ஸ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூட்டிலிட்டிஸ், டிரைவர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி Windows 10 இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றது A2D Basicsல வேணும் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது CDK Offers தான், இது ஒரு ஸ்பான்சர் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு சைட்லேயே உங்களுக்கு அந்த இது வரும் ஆக்சுவலாக. சரி ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட Instagram பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். A2D Army என்ன ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள், PC.com தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம டீம் கிட்ட பிசி பில் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே அவங்களோட நம்பருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களோட கொரி என்னன்றதை கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும்